கீழடியினுடைய தனித்துவம் என்பது வந்து ஒரு சங்ககால நகர அமைப்பை முழுமையாக நமக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறது கீழடி ஒரு நகர நாகரிகத்தினுடைய முழுமை இதுவரைக்கும் வந்து அகழாய்வு நடந்த பல இடங்கள் வந்து பெரும்பாலும் வந்து இடுகாடுகள் நமக்கு கிடைத்தது அல்லது சின்ன சின்ன தொழில் கூடங்கள் கிடைத்தது அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து அகழாய்வு செய்யப்பட்ட அந்த அளவும் மிக குறுகிய அளவுகளாகவும் இருந்தது இப்பொழுது வந்து ஒரு சங்ககால நகரம் வந்து அதனுடைய முழு கட்டமைப்போடு நம்மளுக்கு கிடைத்திருப்பது முதல் முறை இவ்வளவு விரிவான அளவில் கிடைத்திருப்பது முதல் முறை எனவே வந்து ஒரு சங்ககாலத்தில் அதுவும் இப்போ கிடைத்திருக்கிற இந்த கரிம மாதிரி சான்று வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டு இருந்தப்போ கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே ஒரு செழித்தோங்கிய பண்பட்ட நகர நாகரீகத்தினுடைய அடையாளம் நமக்கு கிடைத்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று என்று நான் நினைக்கின்றேன் தமிழ்நாட்டில் பண்ண பல விஷயங்கள் தமிழக தொல்லியல் துறை தான் பண்ணது மத்திய தொல்லியல் துறை இதுக்கு முன்னாடி விரிவாக பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பூம்புகார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு சிறிய அளவுக்கு வந்து ஆதிச்சநல்லூர் ஓகேவா மத்திய தொல்லியல் துறையினுடைய அகழாய்வு பிரிவு வந்து ஐந்து பிரிவுகள் இருக்குது ஐந்து ஜோன் அதில் நாலு ஜோன் வட இந்தியாவில் மட்டும் இருக்கு மொத்த தென்னிந்தியாவுக்கும் ஒரு ஜோன் ஏன்னா தென்னிந்திய வரலாறு மேலே அவங்களுக்கு அவ்வளோ பிரியம் முதல் விஷயம் அவங்க நான் சொல்கிறது அவங்க நான் சொல்கிறது மொத்த இந்திய வரலாற்றை இந்த ஐம்பது ஆண்டு காலம் எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தென்னிந்தியா முழுக்க ஒரே ஒரு ஜோன் இருக்கு இல்லையா மைசூரை தலைமையாக பெங்களூரை தலைமையாக கொண்டு ஒரே ஒரு ஜோன் இந்த ஒரு ஜோன் அகழாய்வு பிரிவு கடந்த நாற்பது ஆண்டுகள் செய்த அல அகழாய்வுகளில் அறுபத்தைந்து சதவீதம் கர்நாடகத்தில் செஞ்சிருக்காங்க இருபது சதவீதம் ஆந்திராவில் செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் செய்திருப்பது பத்து சதவீதத்துக்கும் குறைவு இந்த புள்ளிவரத்தின் வழியே வந்தால் தான் கீழடியின் முக்கியத்துவம் என்னன்னு தெரியும் அமர்நாத்தின் முக்கியத்துவம் என்னன்னு தெரியும் இந்த அகழாய்வு பிரிவுக்கு அமர்நாத் தலைவராக பொழுது இந்த தென்னிந்தியாவினுடைய இந்த அகழாய்வு பிரிவுக்கு அமர்நாத் தலைவராக பொழுது வைகை நதியினுடைய பண்பாட்டுக்கான இந்த ப்ராஜெக்டோட வர்றாரு எடுக்கிறாரு அப்படின்றது எனவே தெ வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு பிறகு ஏஎஸ்ஐ மத்திய தொல்லியல் துறை மிக விரிவாக செய்கிற அகழாய்வு கீழடி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தொல்லியல் துறை இப்போ தான் கீழடிக்கு வந்திருக்கு ஒன்று ரெண்டாவது வந்து இதில் வந்து முதல் ஆண்டு அது மன்மோகன் சிங் காலம் பதிமூணு பதினாலில் முதல் ஆண்டு அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் ஒப்புதல் கொடுக்கப்படுது முழுக்க வந்து வைகை நதியினுடைய ரெண்டு புறமும் இருக்கிற வைகை துவங்குகிற இடத்துலேருந்து முடிகிற இடம் வரைக்கும் ஐந்து மாவட்டங்களில் ரெண்டு புறமும் இருக்கிற நாலு நாலு கிலோமீட்டரில் இருக்கிற சுமார் ஐநூற்றி சொச்சம் கிராமங்களை ஆய்வு செய்து அதை சார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் கீழடின்னு ஒன்று செலக்ட் பண்ணி வந்து ஆய்வை துவங்குறாங்க இப்போ அடுத்து இங்கே வர இருக்க கேள்வி வந்து மத்திய அரசு இதை தடுக்கவில்லை அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக இருக்குது அது வந்து முற்றிலும் தவறானது என்பது என்னுடைய கருத்து முதல் ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆய்வை ஆய்வை முடிக்கிறாரு பதினாலு பதினைந்து இதே ஆண்டு தான் குஜராத்தில் பிரதமருடைய வாட் நகர்லேயும் ஆய்வு துவக்கப்படுது ராஜஸ்தானில் பிஞ்சூர்லேயும் ஆய்வு துவக்கப்படுது துவக்கப்பட்டு ஒரு ஆண்டு முடிந்தவுடன் அந்த முதல் ஆண்டு முடிவிலேயே அம கீழடியினுடைய முக்கியத்துவம் வந்து எல்லா ஊடகங்களாலும் தொடர்ச்சியாக பெரிதாக முறுது ஏன்னா வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து மிக முக்கியமாக இங்கே நம்முடைய ரவிக்குமார் அவர் சொன்னது போல் பொருந்தலில் நம்மளுக்கு ஒரு மணி முடி கிடச்சது ராஜன் அவர்கள் ஒரு பெரிய மண்பானையில் ஒரு முடி அந்த முடியில் வந்து ஏறக்குறைய ரெண்டாயிரம் நெல்மணிகள் அதை ஆய்வு செய்தபொழுது நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிமு நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து அந்த பானை ஓடுகளில் அந்த முதுமக்கள் தாலியில் எழுத்துக்கள் இருந்தது அதே போல் வந்து கொ கொடுமணல் இங்கெல்லாம் நான்காம் நூற்றாண்டு காலத்து எழுத்துக்கள் கிடைத்தது ஆனால் அது ரொம்ப சின்ன அந்த ஒன் ஒன்னு அல்லது ரெண்டு அந்த மாதிரிதான் இருந்தது ஆதாரங்கள் இப்ப கீழடியில் ஒரு பெரிய கட்டுமானமே கிடைக்குது ஒரு நகரமே கிடைக்குது இது வந்து ஒரு பெரிய வியப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் கவனக்குவிப்பையும் உருவாக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தில் முதல் ஆண்டு இதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது ஆண்டு கிடை இரண்டாவது ஆண்டு அகழாய்வு முடிவு இரண்டாவது ஆண்டு அகழாய்வு முடிவு பொழுதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய கீழடி வந்து இந்திய அளவில் பேசுபொருளாக மிக முக்கியமாக வந்திருக்கிறது அதுக்கு காரணம் இதுதான் இப்பொழுது தான் முழுமையாக கிடைக்குது ஆனால் மூன்றாவது ஆண்டுக்கான ஒப்புதலை மத்திய தொல்லியல் துறை தரலை அக்டோபர் கடைசி நவம்பரில் கொடுக்கணும் நவம்பரில் கொடுக்கல டிசம்பர் ஆகுது கொடுக்கல ஜனவரி ஆகுது கொடுக்கல இந்த இந்த தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்குது அப்போ இதோடு சேர்த்து வந்து கீழடியினுடைய ஒப்புதலும் இன்னும் கொடுக்கப்படலை என்ற பொழுது பிப்ரவரியில் கொடுக்குறாங்க மத்திய தொழில் துறை வந்து மூன்றாவது ஆண்டுக்கான அனுமதியை இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் அழுத்தம் வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு பிப்ரவரியில் கொடுத்துட்டு நிதி கொடுக்கலை நிதி ஒதுக்குவதற்கு இன்னும் ஒரு மாதம் காலதாமதமாகி மார்ச் கடைசியில் நிதியை ஒதுக்கிட்டு யார் கீழடியினுடைய இந்த குழுவின் தலைவரோ அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவரை இடமாற்றம் செஞ்சுட்டு ஸ்ரீராமன்ற ஒருத்தரை போடுறாங்க இப்போ முதல் கேள்வி வந்து ஐயா சொன்னாங்களே மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை இடமாற்றம் அது அதுக்கு முன்னாடி தொழில் துறையில் கிடையவே கிடையாது மத் ஏஎஸ்ஐயுடைய வரலாற்றில் ஏ ஏ ஏஎஸ்ஐயுடைய வரலாற்றில் ஒரு அகழாய்வுக்கு ஒருவர் தலைவரானால் அந்த அகழாய்வு பணியை முடிக்காமல் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டது கிடையாது ரெண்டு ரெண்டு விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஒன்று

அவர் எப்படி கீழடி கண்டுபிடித்தார் இந்த ஐநூற்றி அறுபது கிராமங்களிலும் ஏன் கீழடி தனித்துவமாக இருந்தது என்பதை அவர் ஆய்வு செய்து கண்டுபிடித்தது அது வேற ஆள் ஒரு இன்னொரு இன்னொரு ஆய்வாளர் எப்படி உரிமை கொண்டாட முடியும் இது ஒரு அடிப்படையான சயின்ஸ் எத்துக்கில்லையா அவரை வந்து நீங்கள் வந்து அதுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு ஆய்வை அந்த ஆய்வின் தலைவர் ஆய்வு நடக்கிற காலத்தில் மாற்றுதல் கிடையாது ஒன்று இயற்கையாக அவர் தவறி போயிருந்தால் வேற ஒருத்தர் போடுவாங்க அல்லது அவரே வாலின்டராக என்னால் முடியலன்னு எழுதிட்டு போனால் முதல் முறையாக அமர்நாத் ராமகிருஷ்ணனை மாற்றிட்டு என்ற அதிகாரியை வந்து போடுறாங்க அப்படி போடுகிற பொழுது தான் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு மத்திய அமைச்சர்கள் அங்கே வந்தது அப்பொழுது வந்து நாங்கள் நிச்சயம் கீழடியே கைவிட மாட்டோம் தொடர்வோன்னு அவங்க ரெண்டு பேரும் உறுதி கொடுத்தாங்க நானும் கூட நம்பினேன் சரி இன்னொருத்தர் போட்டால் தான் அந்த ஆய்வு நடக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஆய்வில் என்ன நடந்துச்சு ஸ்ரீராமன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தார் என்ன அறிக்கை கொடுத்தார் அவர் எப்படி அந்த அம அந்த ஆய்வை நடத்தினார்ன்றதே ஒரு பெரிய கேள்வி அது உங்களுக்கு தெரியும் முதல் ரெண்டு ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் முதல் ஆண்டு நாற்பத்தி மூணு குழியும் ரெண்டாவது ஆண்டு ஐம்பத்தி ஒன்பது குழியும் மொத்தம் நூற்றி ரெண்டு குழிகள் அகழ்ந்தார் ஆனால் மூன்றாவது ஆண்டு ஸ்ரீராமன் வெறும் பதினாறு குழி மட்டுமே தோண்டி வெறும் பதினாறு குழி மட்டும் தோண்டி மூன்றாவது ஆண்டு நமக்கு கூடுதலாக நிதி கொடு கொடுன்னு சொல்லி மூன்றாவது ஆண்டு தான் இருக்கிறதே அதிகபட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது நாற்பது லட்சம் அதில் வெறும் பன்னிரெண்டு லட்சம் மட்டுமே செலவு செஞ்சு பன்னெண்டு பதிமூணு குழி மட்டும் தோண்டி ஏற்கனவே இருந்த கட்டுமானத்தின் தொடர்ச்சியோ புதிய கட்டுமானமோ இங்கே கிடைக்கவில்லை எனவே அகழாய்வை தொடர வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஸ்ரீராமன் ஒரு அறிக்கை கொடுத்து எனவே கீழடி அகழாய்வை ஏஎஸ்ஐ முடித்துவிட்டு விட்டு தமிழகத்திலிருந்து வெளியேறிவிட்டது முதல் ஆண்டு வந்து இவ்வளோ விரிவாக கிடச்சிச்சு இரண்டாவது ஆண்டு அதே மாதிரி கிடைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அகலாவில் ரெண்டாவது வருஷம் ஒண்ணுமே கூட கிடைக்காம போகலாம் ஆனால் ஒரு அரசு அதுக்காக உடனே இப்ப மூன்றாவது ஆண்டு ஒண்ணுமே கிடைக்கல நீங்க வெளியேறிட்டீங்களே நாலாவது ஆண்டு தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கு இவ்வளவு விரிவான கட்டுமானங்கள் கிடைத்திருக்கு ஐயாயிரத்தி எண்ணூறு பொருள் கிடைச்சிருக்கு இவ்வளவு பெரிய பட்டியலை வெளியிட்டு இருக்கு ஒரே வருஷம் இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கு அப்போ ஒரு அரசு ஒரு தொல்லியல் துறை அரசியல் சார்பற்று இருந்து இந்த ஆண்டு கிடைக்காதுன்னா அடுத்த ஆண்டு கிடைக்கும் நாற்பது வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து அகலாய்வை தொடர்றீங்க நிதானமாக இருந்த ஐயா சொன்னார்ல நிதானமாக கவனிக்கணும் இன்னும் நிதானமா இருங்க இன்னும் நிறைய தோண்டுங்க நான் கொண்டு அந்த மாட்ரிக்ஸ் கதையச் சொல்லலையே ஞானமா இருந்தா டியிலே பண்றேன்னு சொன்னீங்க நீங்க இல்ல சார் நான் டியிலே பண்ணல டியிலே பண்ணல நான் டிலே பண்ணல நான் சொல்றீங்க நீ ஏன் வெளியேற நீங்க வெளியேறியதற்கு நீங்க ஸ்ரீராமன் கொடுத்த ஒரு பக்கம் அறிக்கையின் அடிப்படையில் ஏஎஸ்ஐ ஏன் வெளியேறியது அதான் இப்ப கேள்வி எனவே அந்த கேள்வி அது மிக முக்கியமானது ஒன்று இரண்டாவதுங்க ஐயா சொன்னது போல வந்து மீண்டும் அந்த கேள்விதான் அந்த ஒரு கரித்துண்டின் காலத்தை அந்த மொத்த பகுதிக்கும் வந்து எப்படி அணைத்து பார்க்க முடியும்னா அதுதான் வந்து இன்றைய அறிவியல் முறை நீங்க இந்த மழை சென்னையில மழை பெய்யுதுன்றத ஒரே ஒரு கப்புல ஒரு இடத்துல வச்சிருக்கிற ஒரு கூவளைல எவ்வளவு தண்ணி விழுதுன்னு பார்த்துட்டாங்க மெசர் பண்ணி சொல்றாங்க அது அந்த டப்பால விழுகிற தண்ணி கன்ஃபார்மினேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு கண்டா கண்டாம்னேட் நீங்க எந்த இதை எடுக்கிற பொழுது கூட கண்டாமினேஷன் ஆகலாம் அந்த வாய்ப்பு அது இல்லாம தவிர்த்து அதை எடுப்பது எப்படின்றது வேற இந்த ஆர்கியுமென்ட் இந்த ஆர்கியுமென்ட் வேற அந்த ஆர்கியுமென்ட் அந்த கரித்துண்டின் காலத்தை மற்ற இடங்களுக்கு பொருத்த முடியாது என்று சொன்னால் அப்ப என்னதான் அளவீடு முறை உலகம் முழுக்க தொல்லியல் துறையில் காலத்தை கணிக்க பல்வேறு அளவீடுகளை வைத்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான அளவீடு தமிழக அரசு இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிற அந்த குறிப்பில் அந்த கறி துண்டு கிடைத்த மண்ணடுக்கில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை இருக்கிறது ரெண்டாவது கீழடியினுடைய சிறப்பே என்னன்னா திருப்பி வந்து கீழடி வந்து ரெண்டு விஷயங்க ஒன்று வந்து நகர நாகரீகம் என்பது ஒன்று இன்னொன்று இவ்வளவு பரவலான எழுத்துக்கள் இருக்குல்ல இவ்வளவு எழுத்துக்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல இடங்களில் கிடைச்சிருக்கு ஆனால் சின்ன இந்தியாவிலேயே பானை ஓடுகளில் மிக அதிகம் எழுத்துக்கள் கிடைக்கிற பகுதி தமிழகம் மட்டும்தான் ஒன்று ஆக இதுவரை தமிழ்நாட்டில் இதுவரை தமிழ்நாட்டில்

நான் நினைக்கிறேன்